அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் வேர்க்கடலையும் துவரம்பருப்பும் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் காரம் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கனால மூணு வத்தல் வச்சுருக்கேன், வறுத்துட்டேன். ரெண்டு பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சா வேர்க்கடலை சட்னி துவையலுக்கு சட்னிக்கு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை வைக்கணும். துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், மூணு ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு. வேர்க்கடலை பருப்பை வறுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இவ்வளோ அளவு புளி வறுத்துட்டேன் நான், இதை நான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு கீத்து தேங்காய் நான் இப்போ காட்டுறேன். இந்த தேங்காயை உடச்சி இதில் எவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்க, அதுதான் அளவு. அந்த அளவு தேங்காய் தேங்காய் வறுத்துட்டேன். இதை இப்போ மிக்சியில் வந்து உப்பு சேர்த்து அரைக்கணும். இதில் ஒரு நாட்டு வெங்காயம் சின்ன உள்ளி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இன்றைக்கி டுடே சமையலில் மிளகு ரசம் இப்போ தான் வச்சேன். மாசி சம்பல், டுனாஃபீஸ் சம்பல் ஒரு பாக்கெட். இது கடையில் விற்கும் 10 ரூபா. இதுக்கு ஒரு மிளகாய், கொஞ்சம் துருவிய தேங்காய், ஒரு பாதி முடி எலுமிச்சை பழம் லெமன், ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் நாட்டு உள்ளி. இந்த நாட்டு உள்ளியில் ஒரு பாதி மிளகாயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் இதில். ஏன்னா இந்த மாசியில் வந்து அவங்க வந்து இது பாக்கெட் பண்ண முன்னால் இதில் வந்து வத்தலும் உப்பும் போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் மாசியை பிசையும் போது வந்து உப்பு கம்மியாக போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் மாசியை வந்து உப்பு பத்தாதுன்னா ரெண்டாவது போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம இந்த மாசியை இந்த பவுலில் தட்டிக்கிடும். ஒரு பாக்கெட், ஒரு பாக்கெட்டு இந்த மாசி டுனாஃபீஸ் பொடி. இது வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் தாராளமாக. உப்பு போடலை. ஏன் போடலைன்னா இதில் உப்பு போட்டு கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு அந்த அதை வந்து பாக்கெட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சின்ன உள்ளியும் ஒரு சின்ன தக்காளியும் போட்டாச்சு. இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பு பத்தாதுன்னா போட்டுக்கிடும். லைட்டாக ஒரு 4 ட்ராப்ஸ் எலுமிச்சை பழம் துணி, இந்த மிளகாயை கட் பண்ணி போடணும். துருவிய தேங்காய் பூ, மிளகாய் கட் பண்ணி போட்டேன். இதை நல்லா பிசையணும். தக்காளியை வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கிடணும். இப்போ நம்ம உப்பு பத்துமான்னு பார்க்கணும். உப்பு பத்தாதுனா தான் ரெண்டாவது போடணும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடும். மாசி பொடியில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வத்தலும் உப்பும் போட்டு தான் அதை இடிப்பாங்க. உரலில் போட்டு நல்லா இடிப்பாங்க. அப்போ தான் அந்த மாசி கெட்டு போகாது. எத்தனை மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடும். இப்போ நான் வைக்கிறதெல்லாம் 2 வருக்கு தான். ஒரு பாக்கெட் மாசி தூள் வந்து 2 வருக்கு பத்தும். நம்ம ஏற்கனவே ஒரு துவையல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து துருவிய வறுத்த தேங்காய் பூ, இதில் வத்தல் மட்டும் போட்டு லைட்டாக ஓட விட்டுக்கிடணும். கொஞ்சம் உப்பு, 1 பிஞ்சு உப்பு போட்டு ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் கடலை போடணும். முதல்ல எடுத்தடுப்புலேயே கடலை போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் முதல்ல தேங்காயை ஒரு சுற்று போடும். ஒரு சுற்று போட்டாச்சு. இப்போ நம்ம புளி, வறுத்த நிலக்கடலை, துவரம்பருப்பு எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் இதில் தட்டி திரும்ப வந்து ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும். எப்போதுமே தேங்காய் எதுவும் அரைக்கும் போது ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, அது அறப்படாது. இப்போ நம்ம அரைச்சிக்கணும். இப்போ
நம்ம நிலக்கடலை பருப்பு போட்டு அவிச்சிருக்கோம்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள், வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து அரிசியா சேனலில் சுட சுட ரசம், சுட சுட சோறு, அதுக்கப்புறம் மாசி சம்பல், வேர்க்கடலை வச்ச ஒரு சட்னி, துவையல், நார்த்தங்காய் ஊறுகாய், குரு நார்த்தங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் காலை நாஸ்டா என்ன வச்சேன்னா இடியப்பம் சாப்பிட்டாச்சு. இடியப்பத்துக்கு இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. இடியப்பமும் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்கும். பொடி இதில் தான் புளிவேன். ஏற்கனவே நான் இடியப்பம் எப்படி புளிகிறதுங்கிறத என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன், பாருங்கோ. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தினம் லைக் மட்டும் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.